ஈவினிங் ஸ்டுடியோ நம்ம பார்க்க போகிறது சுவையான சிக்கன் குழம்பு. இது ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு சட்டியை வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா பிரிஞ்சி இலை, பட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீஃப் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோம்புத்தூள், சோம்புத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகணும். ஒரு 3 ஸ்மால் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி வதங்கட்டும். இப்போது கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனால் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது ஒரு 1/2 கிலோ சிக்கன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போது இந்த மசாலாலாம் இந்த சிக்கனில் நல்லா படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக அந்த சிக்கன் பீஸ்லாம் கொஞ்சம் கலர் மாறி இருக்கணும், பச்சை வடை போயிருக்கணும், எந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம சிக்கன் லைட்டாக வெந்த மாதிரி ஆயிருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே வந்துட்டு சிக்கனும் நல்லா வந்துட்டு இந்த ஸ்டேஜில் 1 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இப்போது நம்ம சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கொதிச்சா போதும் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு. இது ட்ரை பண்ணி பாருங்கள்.